ஆர்ப்பாட்டம் மலை இளைஞர்களால் ஒரு தன்னடிச்சு போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. மலையகம் விலை தெளிந்துவிட்டது, மலையகம் ஒளிர்கிறது என்பதை அது அடையாளப்படுத்துகின்றது. அந்த போராட்டத்துக்கு நாங்கள் தார்மீக ஆதரவு வழங்கியிருக்கின்றோம். நான் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. நான் கலந்து கொண்டால் ஊடக அவதானம் என்னோட வந்துவிடும் என்ற காரணத்தினாலே, முழுமையான ஊடக அவதானம் அதை ஏற்பாடு செய்த இளைஞர்கள் மத்தியில் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே நாங்கள் அமைதியாக இருந்திருக்கின்றோம். ஆனால் அந்த எழுச்சி போராட்டமானது எங்களது அரசாங்கம் உட்பட அனைவருக்கும் ஒரு சிகப்பு விளக்கை எடுத்துக்காட்டியிருப்பதாக நினைக்கின்றேன். உண்மையிலேயே எங்கள் அரசாங்கத்துக்குள்ளே சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் மலையக தோட்ட தொழிலாளர் பிரச்சனை தொடர்பாக கம்பெனிக்காரர்கள் ஏஜென்ட்களாக செயல்படுகிறார்களா சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்று வரும் பொழுது நான் பிரதமரிடம் பேசியிருக்கின்றேன். அடுத்த திங்கட்கிழமை ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இருக்கின்றது. இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயத்தை வழங்க முடியாவிட்டால், நியாயத்தை பெற்றுத்தர முடியாவிட்டால், கம்பெனிகள் மூலமாக சரியான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் அரசாங்கம் நிறைய தலையிட்டு அவர்களை வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அது செய்யாவிட்டால் அரசாங்கத்தை பங்காளி கட்சிகள் என்ற அடிப்படை தமிழ் கூட்டணி நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் என்று கூறியிருக்கின்றோம். நகரசபை தலைவர், நகரசபை மற்றும் இங்கே கூடிய வர்த்தக சமூகம் ஆகியோர் அழைப்பை ஏற்று யாழ்ப்பாணம் செல்லும் வழியிலே வவுனியா நகரிலே இறங்கி வீதிகளில் நடந்து பயணித்து மக்களை சந்தித்து இந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டு கூடிய நீண்ட காலமாக பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டு